தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தி, மதுரையில் கனமழை பெய்துள்ளது. இதனால் மக்கள் பணிகளை மேற்கொள்ள அமைச்சர்கள் அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டிருக்கிறார். மதுரையில் கொட்டி தீர்த்த கனமழையால் பல்வேறு பகுதிகளில் வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்தது. இதனால் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளான நிலையில் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் எம்பி சு வெங்கடேசன், மாவட்ட ஆட்சியர் சங்கீதா, மாநகராட்சி ஆணையர் தினேஷ் உள்ளிட்டோர் ஆய்வு செய்தனர். மழை பாதிப்புகள் குறித்து செய்தி அறையிலிருந்து விரிவான தகவல்களை வழங்குகிறார் நமது செய்தியாளர் நந்தா. நன்றி மோனிஷா. மதுரையில் மழை தொடங்கிய நேரம் தொடர்ந்து மக்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் வரை தொடர்ந்து களத்திலிருந்து நியூஸ் 18 தமிழ்நாடு மக்களின் குரலாக பல்வேறு செய்திகளை எடுத்துரைத்து வருகிறது. அந்த வகையில் தற்போது இன்று மதியம் 1 மணியிலிருந்து 3 மணி வரை கிட்டத்தட்ட 3 மணி நேரத்தில் 4.5 சென்டிமீட்டர் அளவிற்கு அதிக கனமழை கொட்டி தீர்த்திருக்கிறது. மதுரையின் பல்வேறு பகுதிகளில் குடியிருப்பு பகுதிகளுக்குள்ள தண்ணீர் சூழ்ந்திருக்கக்கூடிய காரணத்தினால மக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் முடங்கியிருக்கிறது. களத்திலிருந்து செய்தியாளர் வெற்றி தொடர்ந்து பல்வேறு தகவல்களை தருகிறார். வெற்றி, நீங்க இருக்கக்கூடிய இடத்துல இப்போ என்ன நிலவரம், மக்கள் என்னென்ன கோரிக்கைகள்லாம் முன்வைக்கிறாங்க? மதுரையில் இந்த வரலாறு காணாத பாதிப்பு, உண்மையிலேயே வரலாறு காணாத பாதிப்புன்னா மக்கள் எல்லாரும் சொல்றாங்க. அவ்வளவு பெரிய பாதிப்பினுடைய விளைவு பாருங்க. நாம ஒரு வீட்டுக்குள்ள இருக்கோம், செல்லூர் பக்கத்துல ஒரு வீட்டுக்குள்ள இருக்கோம். ஒரு வீட்டோட நிலையை பாருங்க, வீட்டோட பெட்ரூம் இது, கற்பனை பண்ணி பார்க்க முடியாது. அவங்க மக்கள் படுற துயரம் இருக்குல்ல, கற்பனை பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கான துயரம். மதுரையில கார்பரேஷன் லிமிட்குள்ள ஒரு 18 குடியிருப்பு பகுதியில், செல்லூர், பிபி குளம், முல்லை நகர், அப்புறம் கூடல் நகர், இந்த பகுதியில் மகாத்மா காந்தி நகர், இப்படி நிறைய ஒரு 18 இடங்கள் வந்து மாநகராட்சியே அதிகாரப்பூர்வமா குடியிருப்பு பகுதிகளுக்குள்ள தண்ணி புகுந்திருக்கு. குடியிருப்பு பகுதிகள் எல்லாம் மக்கள் பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்ட இடங்கள்ல 18 இடங்களை இது வரைக்கும் அதிகாரப்பூர்வமா சொல்லிக்க. அந்த 18 இடங்கள்ல ஒரு இடம் இந்த செல்லூர் அப்படிங்கிறது. மதுரையை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு வாரம் தொடர்ச்சியாக, போன சனிக்கிழமையிலிருந்து இன்று வரைக்கும் தொடர்ச்சியாக கனமழை பெய்திருக்கிறது. குறிப்பா இன்னைக்கு மட்டும் 11 மணி நேரத்தில் 10 சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்குது. இது இதுவரைக்கும் இல்லாதது. ரொம்ப முக்கியமாக மதியம் 3 முதல் 3.5 மணிக்குள்ள 1/4 மணி நேரத்தில் 4.5 சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்குது. கிட்டத்தட்ட ஒரு மேக வெடிப்பு அளவுக்கான மழை பதிவாகியிருக்குது. இந்த பகுதிகள் எல்லாம் இப்போ நம்ம சொல்கிற இந்த 18 இடங்களுமே கிட்டத்தட்ட லோ லையிங் ஏரியா, அதாவது கண்மாயை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகள், குடியிருப்பு பகுதிகள் இது எல்லாமே. அதனாலதான் கண்மாயினுடைய எல்லா கண்மாய்களும் மதுரையின், கிட்டத்தட்ட மதுரையில எல்லா கண்மாய்களும் நிரம்பி இருக்குது. கண்மாய்க்கு செல்லக்கூடிய வாய்க்கால், கண்மாயிலிருந்து வைகை ஆற்றுக்கு செல்லக்கூடிய வாய்க்கால், இவ்வளவு வாய்க்கால்களும் நிரம்பி முழுக்க போயிட்டு இருக்கு. அதனுடைய விளைவாகத்தான் ஓடையெல்லாம் நிரம்பி, ஓடையில உடைப்பு ஏற்பட்டுதான் இவ்வளவு தூரத்துக்கு வீடுகளுக்கு தண்ணி வந்திருக்கு. நேரடியாக மழை வந்து இந்த வீட்டுக்குள்ள வந்து ஏற்பட்ட பாதிப்பு இல்ல, கண்மாய் தண்ணி, ஓட தண்ணி, இப்படி எல்லா தண்ணிகளும் நிரம்பி வெளியே வந்ததனுடைய விளைவு இது. மக்கள் எல்லாம் மழையினுடைய பாதிப்புகளை தொடர்ச்சியா பாக்குறது வந்து ஒரு விஷயம் நமக்கு தெளிவா புரியுது என்னன்னா, மழை பாதிப்பால அதிகபட்சமாக உச்சபட்சமாக தங்களுடைய வாழ்க்கையை இழக்கிற மக்கள் ஏழை எளிய மக்கள் தான். இந்த 18 இடங்களும் அப்படியான எளிய மக்கள் குடியிருக்கக்கூடிய ஒரு இடம். இந்த இடத்துல பாருங்க, இந்த வீடெல்லாம் பாருங்க, முழுக்க இது வீடு, வீடுன்னே நம்ம கற்பனை பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கான தண்ணி, அவ்வளவு தண்ணி, எங்க பார்த்தாலும் தண்ணி. இன்னும் முக்கியமா தண்ணியில பல்வேறு பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வராங்க. களத்திலிருந்து செய்தியாளர் வெற்றி தொடர்ச்சியான கள நிலவரத்தை பதிவு செய்துட்டு வராரு. வெற்றி, தொடர்ந்து நம்ம பேசலாம். வானிலை ஆர்வலர் திரு ஸ்ரீகாந்த் அவர்கள் நம்மோடு இணைகிறார், அவரோடும் நாம் பேசி தெரிந்து கொள்ளலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். 15 நிமிஷத்துல 4.5 சென்டிமீட்டர் அளவுக்கான மழை அப்படின்றத எப்படி பாக்குறது? மேக வெடிப்பா அப்படின்ற ஒரு கேள்வி எழக்கூடிய ஒரு சூழல்ல எந்த விதமான முன்னறிவிப்புகள், போதுமான அளவுக்கு முன்னறிவிப்புகள் இருக்குதா அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுது. திடீர் மழைக்கு என்ன காரணம் சார்? அதாவது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு மேக வெடிப்புங்கிறது வந்து இந்திய வானிலைத்துறை பொறுத்த வரைக்கும் 1 மணி நேரத்தில் 10 சென்டிமீட்டர் மழை அளவு பெஞ்சால் மேக வெடிப்புன்னு சொல்லுவாங்க. பட் இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு குறுகிய காலத்தில் ஒரு 4-5 சென்டிமீட்டர், ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மதியம் ஒரு 2.5 மணியிலிருந்து இப்போ வரைக்கும் ஒரு 1/2 மணி நேரம் வரைக்கும் கிட்டத்தட்ட 10 சென்டிமீட்டர் மழை அளவு பரவாயில்ல பல இடங்களில் மதுரையில் பதிவாயிருக்கு. அந்த ஒரு குறிப்பிட்ட சமயத்தில் வந்து அதீத மழை பொழிவு ஒரு 1/2 மணி நேரம் நம்ம மதுரையை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம். பட் பரவலாகவே மதுரைக்கு
நோக்கி கடந்த சில தினங்களாகவே கிட்டத்தட்ட தினமும் மழை பெய்து கொண்டுதான் வருகிறது. இன்று சற்று அதிகமாக இருக்குது. இல்லை அது புரியுதா? குறிப்பிட்டு இந்த இப்போ சொல்லக்கூடிய விஷயங்கள் 15 நிமிஷத்தில் 4 சென்டிமீட்டர் மழை அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, இது வந்து மேக வெடிப்பான ஒரு கேள்வி எழக்கூடிய அதே நேரத்தில் போதுமான அளவுக்கு முன்னறிவிப்பு நமக்கு கிடைச்சிச்சா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குது. எதனால் இந்த ஒரு நிகழ்வு நடந்ததுன்னு பார்க்கலாம் சார். அதாவது பார்த்தீங்கன்னா வட வங்க கடல் பகுதியில் இன்று காலை நம்ம எல்லாருமே பார்த்தோம் தானா புயல் கரை கடந்தது. இந்த தானா புயலின் சுழற்சி காரணமாக தமிழகத்தில் ஒரு பாதி வடக்கிலிருந்து வரக்கூடிய காற்றும் இன்னொரு பாதி மேற்கிலிருந்து வரக்கூடிய காற்றுமாக இருக்குது. அதாவது வட தமிழக பகுதியில் வந்து வடக்கிலிருந்து வரக்கூடிய வறண்ட காற்று இருக்குது. அதனால தான் சென்னை போன்ற பகுதிகளில் கிட்டத்தட்ட கடந்த 2-3 தினங்களாக நம்ம மழையை பார்க்கறதில்ல, வெப்பமும் ஜாஸ்தியாக இருக்குது. அதே போல் தெற்கு தமிழக பகுதிகளில் மேற்கிலிருந்து வரக்கூடிய காற்றின் ஈர்ப்பு காரணமாக மழை பார்த்துட்ருக்கோம். கன்னியாகுமரி மாவட்டத்திலையும் கடந்த 2-3 தினங்களாக மழை பார்த்துட்ருக்கோம். இந்த 2 காற்று குவிதல் பகுதி வந்து திருச்சி மதுரை போன்ற டெல்டா மதுரை போன்ற பகுதிகளில் ஏற்படக்கூடிய நிலை இருக்கிறதுனால சில இடங்களில் இங்கே வந்து அதீத மழை பெய்யக்கூடிய அந்த இடிமின்னலோடு கூடிய மழையை நம்ம பார்த்துட்ருக்கோம். நேற்றும் பார்த்தீங்கன்னா டெல்டாவின் பல பகுதிகளில் நிறைய மழை பெஞ்சது. இன்று மதுரை போன்ற மதுரை திண்டுக்கல் மாவட்டத்தின் சில பகுதிகள் கூட இதே மாதிரி நம்ம அதிக மழையை பார்த்தோம். இந்த காற்று குவிதல் தான் பெரும்பாலும் அது இந்த அதிக மழைக்கான காரணம்னு சொல்லலாம். காற்று குவிதல் காரணமாக மதுரை இவ்வளவு பெரிய ஒரு மழையை சந்திச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. ரொம்ப நன்றி சார் இணைப்பிலிருந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. தொடர்ச்சியாக களத்திலிருந்து செய்தியாளர் வெற்றி இணைகிறார். வெற்றி, பல்வேறு பாதிப்புகளை பதிவு செஞ்சுட்டு இருக்கீங்க. குறிப்பாக செல்லூர், முல்லைநகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் குடியிருப்புகளுக்குள்ள தண்ணீர் புகுந்திருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்குறோம். முதலமைச்சர், உடனடியாக அமைச்சர்கள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் களத்திற்கு சென்று போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்ற ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்கிறாரு. என்னென்ன பிரச்சனைகள் உடனடியாக தீர்க்க வேண்டிய பிரச்சனைகளாக இருக்கிறது? குறைந்தபட்சம் அவர்களுக்கு தற்காலிகமாக தங்குவதற்கு முகாம்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறதா? நீங்க தொடரலாம். இல்லை, 30 ஆண்டுகளில் நாங்கள் இப்படி ஒரு மழையவே பார்த்ததில்லை. ஒரு தலைமுறைக்கு முன்னால் அப்படி ஒரு மழையை பார்த்துருக்கோம். இப்போ அப்படி ஒரு மழை பாதிப்பு பார்க்குறோன்னு மக்கள் சொல்கிறாங்க. அப்போது அப்படின்னா நேரடியாக வெறும் மழையினால் நிகழ்ந்த பாதிப்பு இல்லை, சுற்றி இருக்கக்கூடிய நீர்நிலைகளில் முறையான தூர்வாராது அல்லது முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காததுனால தான் இவ்வளோ பெரிய பாதிப்பு வந்திருக்குன்னு மக்கள் சொல்கிறாங்க. இப்போது இந்த இதன் அடிப்படையில் பார்த்தோம்னா மாநகராட்சி அதிகாரப்பூர்வமாக 18 இடங்கள் குடியிருப்பு பகுதிகளை சொல்கிறாங்க. அந்த 18 இடங்களில் இருக்கக்கூடிய மக்கள் தங்க வைக்கிறதுக்காக 4 பள்ளிகளை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அவங்க தங்குறதுக்கும். அப்புறம் அவங்களுக்கான உணவு உள்ளிட்ட வசதிகளை ஏற்பாடு பண்றாங்க. எப்படியும் இரவு மழை இல்லை அப்படின்னா இரவுக்குள்ள இந்த எல்லா இடங்களிலும் தண்ணீரை வடிய வைக்கிறதுக்கான ஏற்பாடுகளை செஞ்சுட்டு இருக்கோம். போர்க்கால அடிப்படையில் எல்லா கால்வாய்களையும் கண்மாயிலிருந்து தண்ணீர் வெளியேறக்கூடிய எல்லா பகுதிகளையும் ஒரு JCP மற்றும் மாநகராட்சியினுடைய அதிகாரிகள் களத்திலிருந்து அந்த தண்ணீர் எல்லாம் வெளியேற்றுவதற்குண்டான எந்த தடையும் இல்லாமல் செய்ய வேண்டிய வேலைகள் செஞ்சுட்டு இருக்காங்க. ஒன்று, இன்னும் முக்கியமாக இந்த தண்ணீர் வெளியேறக்கூடிய எல்லா பகுதிகளிலையும் அடைப்பு இருக்குது அப்படிங்கிறது கண்கூடாகவே அவங்களே சொல்கிறாங்க. ஏன்னா அடைப்பெல்லாம் உடனடியாக வெளியேற்றுவதற்கு அந்த எல்லா இடங்களிலையும் JCPகள் நிறுத்தக்கூடிய பட்சத்தில் அடைப்பினுடைய காரணமாகத்தான் இந்த அளவுக்கான பாதிப்புகளை எதிர்கொள்ள வேண்டியது இருக்குது. இன்னொன்று, இந்த தண்ணி வெளியே போறதுக்கு மதுரையை பொறுத்த வரைக்கும் மதுரை வந்து ஒரு இயற்கையாகவே வைகை ஆறு அப்படிங்கிறது ஊருக்கு நடுவுல 2 புறம் வடக்கத்திற்கு 2 பகுதிகளுக்கும் நடுவுல ஆறு போறதுனால எந்த பகுதியில இருந்தும் தண்ணீரை நேரடியாக எளிமையாக ஆற்றுக்கு கடத்தக்கூடிய வாய்ப்புகள் இருந்தும் மதுரையில் அது ஏன் நடக்கல அப்படிங்கிறதுக்கான கேள்விய மாநகராட்சி தான் பதில் சொல்ல வேண்டியது இருக்குது. இது மாதிரி பல்வேறு விதமான கேள்விகளோட தான் இருக்கு. எளிய மக்கள் அவங்களோட அன்றாடங்கள்ல மதுரை பல்வேறு பிரச்சனைகளை சந்தித்து வருகிறது. களத்திலிருந்து நியூஸ் 18 தமிழ்நாடு செய்தியாளர்கள் கள நிலவரங்களை பதிவு செய்து வருகிறார்கள்.